நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 23:21. அந்த தீர்க்க தரிசிகளை நான் அனுப்பாதிருந்தும் அவர்கள் ஓடினார்கள். ஆமென். இங்கு எரேமியா தீர்க்க தரிசி சொல்வது என்னவென்றால், பொய்யான மாய்மாலமான பண ஆசை பிடித்த ஊழியர்களை எச்சரிக்கின்றார். நாம் அவர்களையும் பரிசுத்த வேதத்தையும் எடுத்து வருகிறார்களே என்று ஊழியர்கள் தான் என்று நாம் நம்புகிறோம். உதாரணமாக, எலிசாவின் ஊழியனாய் இருந்தவன் கேயாசி நாகமானை நோக்கி ஓடினான். இங்கு எலிசா கேயாசியை அனுப்பவே இல்லை. அவன் எதற்காக ஓடினான்? பணம் பொருள் வேண்டி. ஆனால் எலிசா தீர்க்க தரிசி அவனை அனுப்பவும் இல்லை, பணம் பொருள் கேட்க அனுப்பவும் இல்லை. இன்று பண ஆசை பிடித்தவர்கள் அநேக பொய்களை சொல்லி தான் பணம் சம்பாதிக்கிறார்கள். பிஸ்னஸிலும் லஞ்சம் வாங்கும் பலரும் அரசியல் தலைவரும் கூட பொய்களை அள்ளி அள்ளி இறைத்து தான் பணம் சம்பாதித்து சம்பாதிப்பது உண்டு. பணத்துக்கு அடிமையானவர்கள் அவர்கள். அதுபோலவே இன்று அநேக கிறிஸ்தவ ஊழியர்களும் பணத்திற்காக பொய்களை தீர்க்க தரிசனமாகவே சொல்லி வருகிறார்கள். சத்திய வசனத்தை பேச வேண்டியவர்கள் துணிகரமாய் பொய்களை பேசுகிறார்கள். கேயாசியைப் போல, மற்றும் நானும் ஊழியன் என்று சொல்லி தேவன் பேசினார், தேவன் சபை கட்ட காசு கேட்டார், மைக் வாங்க, ஊழியத்திற்கு கார் வாங்க, வேன் வாங்க, புதிய சபை ஆரம்பிக்க காசு கேட்டார் என்று எலிசா தீர்க்கதரிசி கேட்காமலே கேயாசி பொய் சொல்லி பணம் கேட்டதாக 2 Kings 5:1 நாம் வாசித்தரலாம். அதுபோல இன்றுள்ள ஊழியர்களும் கூட. தேவன் பணம் பொருள் இல்லாத தேவன் அல்ல. அவர் அண்ட சராசரத்தையும் படைத்து இயக்கி கொண்டிருக்கும் மகா உன்னதமான தேவன். என் வார்த்தை தேவனுடைய தேவனுடைய வார்த்தை என்பது அக்னியைப் போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியைப் போலும் இருக்கிறது அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எரேமியா 23:29 இந்த பொய் தீர்க்க தரிசிகளை நான் அனுப்பவில்லை, நான் அவர்களுக்கு விரோதி என்று எரேமியா 23:32 நாம் வாசித்து அறியலாம். ஆம், எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் பெயரை சொல்லி சொல்லி பொய்யாய் பணம் சம்பாதிக்கிறார்கள் என்று அநேக ஊழியர்கள். இது போன்ற பொய் ஊழியர்களை தேவன் அனுப்பவும் இல்லை. இந்த கேயாசி போன்ற ஊழியர்களை தேவன் ஞானத்தினால் நீங்கள் கண்டு அறிந்து விழித்தெருங்கள். பொய்களை பேச நல்ல திறமை வேண்டும், ஆனால் உண்மைகளை பேச திறமையே வேண்டாம். ஆமென். God bless you.